போற்றி அரசின் வழியாய் நின்ற எங்கள் வாய்ந்த தலைவன் திருவடி போற்றி, திருவடி போற்றி. என்ன தாயே, வாங்க கொஞ்சம் வலி வச்சு அதுலேயே அமைதி அமைதி. மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று தமிழர்களினுடைய மெய் இலை இறையை பகுத்து பாடிய தொல்காப்பியர் கூற்றுக்கேற்ப தமிழ் இனத்தினுடைய முல்லை நிலத்தின் இறைவனாகவும் ஆயர்குலத்தின் தலைவனாகவும் இருக்கிற எம்மின இறை மாயோனுடைய பெரும்புகளை போற்றுகிற நாள் இன்று. குறிஞ்சி திணைக்கும், முதல் திணையான குறிஞ்சி திணைக்கும் மூன்றாவது நிலமான மருத நிலத்திற்கும் இடையில் முல்லை நிலத்தில் வாழ்ந்ததால் நாங்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர்தானே ஒழிய எங்களின் குடிப்பெயர் கோன் ஆயர், இதுதான் எங்களுடைய குடிப்பெயர். கோன் என்பது எங்கள் குடிகளினுடைய தலைவன் கையில் ஒரு பெரிய கோலை கொடுத்தார்கள். அது பிற்காலத்தில் மன்னராட்சி காலத்தில் செங்கோலாக மாறியது. பெரிய கோலை ஏந்தி இருப்பதாலேயே கோன் என்று நாங்கள் அழைக்கப்பட்டோம். கோன் என்றால் தெரியும் உங்களுக்கு, மன்னன் என்று பொருள். அதான் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்று பாட்டே இருக்கு. அப்போ கோன் என்றால் நாங்கள் அரசர்கள், மன்னர்கள் என்று பொருள்படுது. மேய்ப்பவர்கள், ஆடு மாடுகளை மேய்ப்பதாலே நாங்கள் மேய்ப்பவர்கள், ஆயர்கள் என்று அழைக்கப்பட்டோம். முதன் முதலாக தோன்றியது எழுத்து அல்ல, எண்தான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்காக நாங்கள் எண்களை கண்டுபிடித்தோம். ஆனால் எங்களுடைய தமிழர் மறை, எங்களுடைய வேதம், வள்ளுவப் பெருமகனார் தந்தருளப்பட்ட வாழ்க்கையின் நன்னறியில் கூட எழுத்தன்ப ஏன எண்ணன்ப என்று பாடலை. எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான்
என்னை முதலில் வைத்துதான் பாடுகிறது எங்களுடைய மறை. அப்படி பெருமைபட வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள். எங்கள் மாயோன் பிற்காலத்தில் கண்ணன் என்று அழைக்கப்படுகிறது. மால் மாயோன் என்றால் ஏன் மாயக்கா, மாயாண்டி, மாயவன் என்றெல்லாம் அழைக்கப்படுவது காரணம், நாங்கள் மலையை சார்ந்து வாழ்ந்தோம். மலை தான் நாங்கள் ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கு மூலப்பொருளாக இருக்குது. கருகரு என்று மேகமாக மேகம் வந்து கூடி மலையை பொழிந்து விட்டு மாயமாக வந்து மாயமாக மறைந்து விடுவதாலே மாயவன் மாயோன் என்று நாங்கள் அழைத்து வணங்கத் தொடங்கினோம். அதனால் கார்முகில் கார்வண்ணன் என்றெல்லாம் பெயர் வந்தது. இன்னும் நாங்கள் இட்டு கொண்டிருக்கிறோம் அதை. அதில் மால், அது எப்படின்னா மால் என்றால் கருப்பு என்று பொருள். நாங்கள் வணங்குகிற இறையை, நாங்கள் வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைத்தோம். பிற்காலத்தில் அது கண்ணனாயி, அதற்கு பிறகு ஆரியர்கள் வருகைக்கு பிறகு அது கிருஷ்ணராயி, கிருஷ்ண பரமாத்மாவாயி மாறிவிட்டது. ஆனாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வரலாற்றின் தொன்மத்திலிருந்து தலைக்க விரும்புவதால் கிருஷ்ண ஜெயந்தி என்பதை மாயோன் பெருவிழாவாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். உலகமெங்கும் இருக்கிற தமிழ் பெருங்குடி மக்களோடு எங்கள் மாயோனை வணங்குகிறவர்கள் கிருஷ்ணராக கண்ணனாக பல வடிவங்களில் பல பெயர்களில் வணங்குகிற எல்லோரும் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய இறையை போற்றுகிற இவ்வேளையில் அதர்மத்திற்கணியாக எதிராக அநீதிக்கு எதிராக நின்றவர், அறத்தின் வழி நின்றவர் அவர். தர்மம் தலை தோங்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும் என்று நின்றவர். அந்த வழியில் நிற்போம், அந்த வழியில் நின்றே அரசாட்சி செய்வோம் என்கிற உறுதியை ஏற்கிற நாளாக இதை பார்க்கிறோம். அந்த உறுதியை ஏற்பதே எங்களுடைய இறைக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும், போற்றுதலாக இருக்க முடியும் என்பதால் இந்த நாளில் அந்த உறுதியை ஏற்கிறோம். மாயோன் பெரும்புகள் போற்றி போற்றி என்று முழங்குவதில் நாங்கள் மகிழ்கிறோம். வேறு இதை உணர முடியுது. அதை வெளியில் கொண்டு போய் அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு போகிறதுக்கு பெரிய இடையூறு எங்களுக்கு பொருளாதார சுமை தான். இப்போ மாயோன் பெருவிழா, இந்திரன் பெருவிழா, கொற்றவை திருவிழா, சிவ இரவுகள், திருமுருகப் பெருவிழா, அதில் எடுக்கிறதுக்கு கண்ணகி பெருவிழாலாம் திணற வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு போராட்டம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ கூட என் தம்பி வந்து மாயோன் பெருவிழாவை நம்ம ராமநாதத்தில் நடத்தலாமான்னு, ஏய் இருடா நீ வேற இப்போ கன்னியாகுமரி போராட்டத்துக்கு பெரிய அவன் அங்கேருந்து அண்ணன் ஏதாவது காசு கீசு போட்டு விடுங்கன்னுறான். இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கோம். ஒரு காலத்தில் அதிகாரம் வரும்போது அரசு விழாக்களாக இதை மாற்றணும், மாற்றணும் சும்மா ஒரு பேருக்கு ஒப்புக்கு இல்லாமல், பண்பாட்டு மீட்சி இல்லாத அரசியல் புரட்சி இல்லாதுங்கிறத நான் சொல்லலை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் என்ன சொல்கிறார், பண்பாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி இல்லாதுங்கிறார். அந்த இடத்துல நான் பண்பாட்டு புரட்சின்னு சொல்ல வந்து நான் பொருத்திக்கிட்டேன் அதை. அதுக்கு நிறைய சான்றுகளை சொல்கிறாரு அண்ணல் அம்பேத்கர். இன்றைக்கி வந்து சீனர்களுடைய அரசியல் வெற்றிக்கு அங்கு தோன்றிய ஞானிகள் தான் காரணம். இங்கே சீக்கியருடைய அரசியல் வெற்றிக்கு குருநானக் கூட மதச்சீர்திருத்தம், அரபு நாடுகளில் அரபிய நாடுகளில் அந்த மக்களின் அரசியல் வெற்றிக்கு நபிகள் நாயனுடைய மதச்சீர்திருத்தம், அந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து பின்னவர் வந்தவர்களை மதச்சீர்திருத்தம், இதெல்லாம் தான். அதே மாதிரி மராட்டியர்களுக்கு அங்கே இருக்க மராட்டிய ஞானிகள் கொண்டு வந்து தான் சிவாஜி போன்றவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதே அவருக்கு எழுதும்பு சொல்கிறார், போதுமா இன்னும் உதாரணம் நிறைய உனக்கு வேணுமான்னு கேட்குறாரு. அதனால் அதை படித்த பிள்ளைகள் நாங்கள் வந்து இது பண்பாட்டு தளத்தில் தான் நம்ம முதல்ல கால் உண்டணும்னு நம்ம செய்கிறோம். இப்போ நீங்கள் கேட்குறது சரி, அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுக்கு வந்து அதிகாரத்தில் இருப்பவங்க விரைந்து செல்கிறாங்க, அடித்தட்டில் இருக்கிற நாங்கள் கொஞ்சம் மெதுவாக நகர்ந்து செல்கிறோம். அதனால் அதை செய்வோம், செய்து முடிப்போம். இந்துங்கிற ஒரு மதமே நாங்கள் எங்கள் மதம் இல்லை. நாங்கள் தமிழர்கள், எங்கள் சமயமே வேறு. நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோங்கிறதுல எங்கள் மேலே திணிக்கப்பட்டது, அதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் தான் நாங்கள் சைவர்கள், சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள். சிவ சமயம் என்றே எங்களுக்கு தனியாக இருக்குது. இப்போ என்னை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா என் பையனுக்கு என்ன கோத்திரம்னு கேட்குறாரு. நாங்கள் சிவ கோத்திரம்தான், அது எங்கள் சொத்து பத்திரத்தில் எழுதியிருக்குது. அஸ்பர்லா அஸ்பர் இண்டுலான்னு இன்றைக்கி இருக்குது. ஆனால் எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு பத்திரம் இருக்குல்ல, இப்போ எங்கள் அப்பா வாங்கின சொத்தில் அஸ்பர் இண்டுலா, எங்கள் தாத்தா வாங்கினதில் சிவகோத்திரம்னு எழுதியிருக்குது.
அப்போ அதுதான் எங்கள் சமயம். முருகனை வழிபடுகிற சைவம், நாங்கள் அதில் வீர சைவர்கள், வெறும் சைவர் இல்லை, வீர சைவர்கள். அப்போ அந்த இதில் மாலை திருமாலை வழிபடுகிற வைணவர்கள், வைணவம்ங்கிற சமஸ்கிருத சொல்ல இருக்குது, நாங்கள் அதை மாலியம்ங்கிறோம் தூய தமிழில். இந்த சமயம் பௌத்தத்தை ஏற்றுக்கிறோம், சமணத்தை ஏற்றுக்கிறோம். எங்கள் எங்கள் இளங்கோவடிகளே சமணத்துறவி தானே உங்களுக்கு தெரியும், பௌத்த காப்பியம்ங்கள் இருக்குது மணிமேகலை, இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரே இரவில் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றது விரும்பி ஏற்றது, சாதிய தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இழிவு, இதை தொட தெரிய வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டோம், விரும்பி ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இந்து மதம் நாங்கள் விரும்பி ஏற்கல, திணிக்கப்பட்டுருச்சு. அதனால் இங்கே பார்சி தனி மதம், சீக்கியம் தனி மதம், பௌத்தம் தனி மதம், சைவம் தனி மதம், சமணம் தனி மதம், ஆனாலும் சட்டப்படி நாங்கள் இந்துக்கள். அதனால் அதுக்குள்ளே சீர்திருத்தது, அதுக்கு வெள்ளை அடிக்கிறது, கதவை மாத்துற வேலை நாங்கள் செய்யலை. எங்கள் சமயத்தை மீட்கிறோம், மீண்டலும் தமிழர் சமயங்கள், அதை நோக்கி தான் நாங்கள் போகிறோம். அது நான் சொல்கிறேன், எங்கள் தாத்தா தெருவில் போகும்போது ஒருத்தன் பணப்பையை அத்துக்கிட்டு ஓடிடுறான், எங்கள் தாத்தாவில் தெரித்து பிடிக்கும்ல, பிறநாளை தெரித்து பிடிச்சி அடித்து பறிக்க முடியும்ல, அந்த வேலையை தான் இப்போ பேரங்க நாங்கள் செய்கிறோம். இது வந்து அதுதான் பண்பாட்டு மீட்சி அப்படின்னு சொல்கிறோம். அரசு கவனிக்கிறது, அரசு ஆள்றவர் தான், அவரே சொல்கிறாரு நான் 90 விழுக்காடு இருந்துங்கிறாரே, நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் என்னை முதல்ல என்னை வழிபாட்டிலிருந்தே வெளியேற்றிடக்கூடாது. அதுவே மிகப்பெரிய வரலாற்று பிழை. தமிழர்கள் எங்களுக்கு கோயில்கள் வந்து வழிபாட்டுத்தலம் மட்டுமே அல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வரலாற்று பேராவணம். எங்களுடைய அறிஞர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே 18 நூற்றாண்டில் அந்த கோயிலில் அந்த கல்வெட்டுலேயும் தான் இருக்குது, 13 நூற்றாண்டில் இந்த கோயிலில் இந்த கல்வெட்டில் இருந்தால் நாங்கள் குறிப்புகள் எடுக்கிறோம். அப்படின்னா எங்களுக்கு வரலாற்று பேராவணம். கலசத்தில் அந்த 9 தானியங்களை கொண்டு வைக்கிறது எதுக்கு? ஒருவேளை சுனாமி போல் ஆலி பேரலை போல் பேரிடர் வந்து அழிஞ்சிருச்சுன்னா அதில் இருந்து உயிர்ப்பிச்சுக்கிறதுக்கு, அதில் இருந்து பெருக்கிக்கிறதுக்கு. வீட்டு வாசலில் வந்து ஒரு படிகார கல், ஒரு கத்தாழை, ஒரு தேங்காய், ஒரு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போடுறது கண்டிஷ்டிக்கு இல்லை. காயம்பட்டா ஒருவேளை பேரிடர் வந்து அழியும் போது காயம்பட்டுட்டா அந்த படிகாரக்கல்ல மருந்துக்கு தேய்ச்சிக்கிற, கத்தாழைய தாகத்து குடிச்சுக்கிற, தண்ணி தேங்காயை உடச்சி சாப்பிட்டுக்கிற, அப்படிதான் கொண்டு வந்தானே ஒழிய அது கந்திஷ்டிக்கல, சொல்லப்பட்டது மாற்றி மாற்றி கற்பிக்கப்பட்டுருச்சு. அது அது அதை வந்து கற்பிக்கணும். அது அது பக்தி இல்லை, புத்தி. துளசியை சுற்றி சுற்றி வாடினது பக்தி நினச்சிட்டான், அது புத்திக்கு. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜனையும் 3-4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுது, அதனால் குளிச்சுட்டு அதை சுற்றி நல்ல காற்றை சுவாசிட்டான்னு அப்படி சொல்லிக் கொடுக்கல, அப்படி சொல்லிக் கொடுக்கல, அது அறிவியலை சொல்லிக் கொடுக்கல, அது தப்பாயிருச்சு. ஆமாம், அது ஏற்க இலவசம் வழங்க முடியாது, அது இல்லை மின்சாரம் வழங்கும். அதாவது என்னென்னா, அவங்க கொண்டு வர சட்டத்தில் அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து, அந்த மின் மசோதாவை எதிர்த்து இவங்க பெரிய அளவுக்கு சண்டை போடல. அவங்க சொல்கிறது வந்து தனியார்ட்ட போயிடும்னு இவங்களாக தான் செய்கிறாங்க. மாநில அரசுமே, உங்ககிட்ட அண்ணன் கேட்குறேன், இந்த பாதுகாப்பான சூழியலுக்கு பாதுகாப்பான மின்னூர்த்தி எங்கே இருக்குது, உற்பத்தி எங்கே இருக்குன்னா காற்றாலையை சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைப்பது, அப்புறம் இந்த வேகமாக வாகனங்கள் போகிறதுல காற்றாலையை வச்சு காற்றாடியை வச்சு தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் கடல் அலை. இப்போ ஆஸ்திரேலியாலாம் கடலுக்குள்ளே, இந்த சில நாடுகளில் கடலுக்கு உள்ளேயே சூரிய ஒளி மின்பொங்க அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ படகு செல்கிற வழி, கப்பல் செல்கிற வழி, அதை விட்டுரு, அதை விட்டுரு. இப்போ நமக்கு கடற்கரையில் இருக்குது மெரினா பீச்சு, கோவளம் பீச்சு, பெசன்னர் பீச்சு, விட்டுருயா, ரெசார்ட் போட்டிருக்கான், விட்டுரு. அது போக கடற்கரைகளில் அங்கே போய் காற்றாலையை வை. பிரிட்டனாக தானே செய்யுது, 100 உள்ளே போய் காற்றாலையை வச்சுருது, 24 காற்று, அதுவும் புயல் வர நேரத்துக்கு ஏகப்பட்ட மின்சாரத்தை எடுத்துக்கிற முடியும், சேமிச்சுக்கிறலாம், அந்த இடத்துக்கு வரலை. ஆனால் காற்றாலையும் சூரிய ஒளி மின்பூங்காவையும் தனியார் கொடுத்தது யார்? ஆனால் மக்களுக்கு, நாட்டுக்கு, நீருக்கு, காற்றுக்கு, எல்லாத்துக்கும் நஞ்சா இருக்கிற அணு உலையும் அனல் மின்சாரத்தையும் கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறது யார்? இப்போ சூரிய ஒளியில் மின்பூங்கா எங்கள் ஊர் கமுதியில் 5000 ஏக்கரில் 4000 கோடி முதலீடு செய்து அமைச்சிருக்கிற அதானியா அரசா? அப்போ ஏற்கனவே தனியார் கொடுத்துட்டீங்க, இப்போ இன்னும் கொடுமையாக வரப்போகுது. என்னென்னா எந்த உரிமையும் நமக்கு இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை நீ தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குன்னா அதை எடுத்து திடீர்னு நான் குஜராத் கொடுப்பேன், உன்ட்ட அனுமதி வாங்க வேண்டியது இல்லைன்னு. இது என்ன மாதிரி, உன்னை எதுவும் கேட்காம என்னை தூக்கிட்டு போகலாம், எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லாமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரி மின்சாரத்தை எடுத்து கொடுத்துருவார். அந்த எஜமானர்கிட்ட நம்ம என்ன கேட்குறான், ஐயா நியாயமாரே,
நீங்கள் என்ற கேட்காம மின்சாரத்தை எடுக்கிற மாதிரியே இந்த கன்னடத்தை கேட்காம கர்நாடகா கொஞ்சம் காவிரி தண்ணியை வாங்கி கொடுத்துருங்கள. அதுக்கு ஏதாவது அதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா? வாய் தரப்பில் திறக்க மாட்டேன். இந்த முல்லை பெரியாற்றில் எடுத்துக்கூடேன். அப்போ இதெல்லாம் தான் அதிகார திமிரு, கொடுங்கோன்மை, சேட்டைன்னு பேர். எங்கள் ஊரில் இதுக்கு சேட்டை ரொம்ப ஓவர் சேட்டை இருக்குதுங்க. அதுதான் அதை தம்பி சுரதை ஏற்கிறேன், ஆனால் எதிர்த்து சண்டை போடணும். இதில் மட்டும்தான், மின்துறையில் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருதா? எல்லாத்துலேயும் இருக்கு. ஏன் அரசு இந்த அலைக்கற்றை இந்த பிஎஸ்என்எல் நல்லா தானே இயங்கிட்டு இருந்துச்சு? நீ நட்ட கோபுரத்தை தனியாருக்கு பயன்படுத்த கொடுத்து 4G இப்போத்தான் நீ பிஎஸ்என்எல் கொண்டு வர, 5G அதான் நீ அம்பானி கொடுத்துட்ட. அவர் பொன்ராஜ் சொல்கிறார் 3 செகண்ட் போதும் ஒரு படத்தை பதிவிறக்கம் செய்யணும், ஆனால் 3G 12 மணி நேரம் ஆகும். அப்போ 4G வந்து அது எப்படி குறைஞ்சி 30 நிமிஷம் ஆகும், ஆனால் 5G வந்து படக்குன்னு 3 செகண்டில் மாறிடும்ன்றாரு. இப்போ மக்கள் எந்த பயன்பாட்டுக்கு போவான்? 5G யாருக்கு லாபம்? நீ ஏன் அந்த முறையை கையாளுற? இது ஒரு துறையில் மட்டுமா, மின்துறையில் மட்டுமா? எல்லாத்தையுமே வித்தாச்சு. அது அதை நாட்டை வித்துட்டு சொல்லுவான்ல எங்கள் ஊரில், அரிசி எனக்கே உமி உனக்குங்கிற மாதிரி நாடை வித்துவிட்டு கொடியை கொடுத்துறது. இந்தா கொடியை வச்சுக்கிட்டு தெருக்கொடியில் நின்று பிடிச்சி ஆட்டிட்டு அப்படின்ட்டு. இது அந்த கொடியும் காசு தான். கொடியை கடைசியாக வித்தவர் யார் தெரியுமில்ல? அது தெரியுமில்ல, துணியில் கொடி கிடையாது, பாலிஸ்டர். அதையும் அம்பானிக்கு தான் கொடுப்பாங்க, அதானிக்கு தான் கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க மாட்டாங்க. கொடியை எப்படி பிடிக்கணும்னு தெரியாதவன்லாம் தேசப்பற்றை பற்றி கொடியை பற்றி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அம்புட்டு அமைச்சர் தலையில் பிடிக்கிறேன். கால கொடுமை. ஐயா அதை வச்சு மூக்க சிந்துறாரு, முகத்தை துடைக்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறவன் என்னடா காமெடியாக இருக்கான். என்னடா வேற ஏதாவது தம்பி பேசக்கூடாது, மெயின் ஆர்டிஸ்ட் சொல்லணும். வசனம் பேச போகிறவர் நீங்கள், நீங்கள் எதுக்கு திடீர்னு நீங்கள், உங்களுக்கு அந்த வசனமே இல்லையே. தம்பி அண்ணாமலைக்கு இந்த முடிவு எடுக்கிற உரிமை இருக்கா? இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள். உங்கள் எஜமான ஐயா அமித்ஷா சொல்லட்டும், பெரிய எஜமான ஐயா மோடி சொல்லட்டும், நாங்கள் கேட்குறோம். இனிமேல் இதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க, இப்போ கூட்டணியில் தானே இயங்குறீங்க. எது ஒன்று பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவையே இல்லாமல் திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா சொல்லுங்க தம்பி. சீமானுக்கு போடாத, நாம் தமிழருக்கு போடாத, மோடி வந்துடுவார், பிஜேபி வந்துடுவார். என் வீட்டுக்கு வராரா, உங்கள் வீட்டுக்கு வராரா? என் பக்கத்தில் உட்காராரா, உங்கள் பக்கத்தில் உட்காரா? நான் தான் ஓடி ஓடி போய் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்கேண்ணா. நான் கருணாநிதி மகன், அதனால தான் சந்தேகமாகவே இருக்கு. நான் காவடி தூக்கவா செல்கிறேன். நீங்கள் வெறும் காவடி தூக்கினாலும் பரவாயில்ல, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி தூக்குனவர்கள் தானே நீங்கள், தூக்குனவர்கள் தானே. இனிமேல் புதுசாவா தூக்க போறிய? கருணாநிதி மகன் எதையும் விட்டு. அப்போ கச்சத்தீவு போனபோது, கல்வி மாநிலப்பட்டி வந்து பொதுப்பட்டியலுக்கு போனபோது, அதெல்லாம் அதனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறது ஒரு ஆற்றாமல், அது முடிவெடுக்க வேண்டியது அவர் இல்லை, முடிவெடுக்கக்கூடிய உயரத்துலேயும் அவர் இல்லை, அதை அவங்க எடுப்பாங்க. மொத்த நாட்டிற்கும் மொத்த இவ்வளவு பெரிய பெருநாட்டிற்கே பேராபத்து. ஆனால் பெரிய பெரிய இடர் வந்து எங்களுக்கு. இப்போ அது வந்து உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து நம்மை எங்களை அழித்து ஒழித்து விட்ட பிறகு அவர்கள் அனுபவித்து தெரிந்து கொள்வார்கள்னு பேசியிருக்க. அப்படி அதான் இது. அன்னை இருக்கும்போது சீனா அது உழவு கப்பல் இல்லைங்கிறீங்க, ஆய்வுக்கு வந்திருக்கீங்கிறீங்க. ஆய்வுனால உழவுனால ஒன்று தானே. நீ இவர் வந்து அம்மாந்தோட்டத்தில் இலங்கை கடற்பகுதிக்குள்ளே வந்து தான் இவர் ஆய்வு செய்யணுமா? அவர் கடலில் நின்று அதை ஆய்வு செய்ய மாட்டாரா? என்ன ஆய்வு செய்கிறாரு? எந்த நாட்டு ஆய்வு செய்கிறாரு? அமெரிக்காவையா இல்லை பாகிஸ்தானையா? எந்த நாட்டு ஆய்வு செய்கிறார்? அப்போ நம்ம என்ன செய்யணுங்கிற நகர்வு தானே. அனுமதி கொடுக்காதேன்னு, நீ அவனை அனுமதிக்காத கடலுக்குள்ளேன்னு சொன்ன பிறகு இலங்கை அனுமதிக்குது. அப்போ நீ இலங்கை மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க? மாறாக மாறாக உழவு ஊர்தியை கொடுக்குறீங்க, உழவு பார்க்குற வானூர்தியை கொடுக்குறீங்க. அது யாரை உழவு பார்க்கும், யாரை உழவாக்கும்? இது எப்படி இருக்குது தெரியுமில, யானையை ஒரு கொசு அனுப்பி கடிச்சு கொன்னுருன்னு சொன்னால் அப்படி எப்படி வேடிக்கை இருக்குமோ அப்படி. இந்த அவன் வந்து பெரும் கப்பலை நிறுத்தி ஆய்வு செய்கிறான். அப்போ நீ எப்படி அனுமதிச்சாயின் இலங்கை மீது நடவடிக்கை தான் எடுத்திருக்கணும். அவனுக்கு ஏன் அப்போ உழவு ஊர்தியை நீங்கள் பரிசாக கொடுக்குறீங்க, அனுப்புறீங்க? அவன் என்ன மதிப்பா நம்மளை?
அவனா சீனா அடிமையா மாறி நிக்கிறான்ல, சீனாவுக்கு கை கட்டி நிக்கிறான், அவன் எப்படி நமக்கு உண்மையா இருப்பான்? அது எவ்வளவு பெரிய பேராபத்து. அது அதான் ஆட்சியாளர்கள் உணரணும். அது இன்னும் சிங்களர்களை நம்பிக்கொண்டிருக்கிறது மாதிரி ஒரு பேராபத்து எதுவுமே கிடையாது. அதை சொல்றதுக்கு மோடிக்கு என்ன தகுதி இருக்கு? பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்குது? 8 வருஷமா ஏன் இதை பேசல? இலவசத்தை பேசுறது அவன் கொடுத்துருக்கான்ல. நீங்க 3 முறை ஆண்டிருக்கீங்களா குஜராத்தில்? டெல்லியில் அவன் வந்து அந்த இடைக்காலத்தில் தான் வந்தான், கொஞ்சம் குறுகிய காலத்தில். அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு 5 நட்சத்திர விடுதி மாதிரி அரசு பள்ளியை மாற்றி அரசு பள்ளிக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை கூட்டியிருக்கிறாரா இல்லையா? அருகில் இருக்கிற கேரளாவில் 30 விழுக்காட்டுக்கு மேலே அரசு பள்ளியில் சேர மாணவர்களின் எண்ணிக்கை கூட்டியிருக்கா இல்லையா? தனியார் பள்ளியில் நோக்கி படையெடுப்பது தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாருன்னா நிரூபிச்சிருக்கிறாரு. ஒரு நாட்டின் வளங்களை நிலவளம் நீர்வளத்தை தாண்டி மனிதனுடைய அறிவு வளம், அறிவு வளத்தை பெருக்குவது எது? கல்வி. அந்த கல்வியை வந்து அவர் தரமா சரியா சமமா இலவசமா கொடுப்பேன்னு டெல்லியில நிரூபிச்சு காட்டினதுனால தான் அடுத்த முறையும் அவரை தேர்வு செஞ்சாங்க. அதை நீங்க 3 முறை ஆண்டிருக்கும் போது செய்யலை, அதை செய்வேன் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லும் போது அது இலவசம் எப்படிங்கிறீங்க? அப்புறம் இதுக்கு 6000 ரூபா உழவர் குடிகளுக்கு, வேளாண் குடிமக்களுக்கு நான் வங்கி கணக்கில் போடுறேன்னு அஞ்சுறீங்க, அது என்னது? அது இலவசம் இல்லையா? வேளாண் குடிமக்கள் வாழவே முடியாத கடுமையான வேளாண் சட்டத்தை கொண்டு வந்துட்டு உனக்கு 1000 ரூபா போடுறேன், 2000 போடுறேன், 6000 போடுறேங்கிறது அது இலவசம் இல்லையா? அதை எதிர்த்து பேச உங்களுக்கு என்ன, அது அது செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன உரிமை இருக்குது ஐயா மோடி அவர்களுக்கு? சரி, பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் திமுக இருந்ததில்ல, அதிமுக இருந்ததில்ல, 60 வருஷமா யார் ஆண்டது? ஏரியை நாங்கள் ஆக்கிரமிச்சிட்டோம். ஆக்கிரமிக்கும் போது எங்கே படுத்து கிடந்தீங்க? எங்கே படுத்து கிடந்தீங்க? அரசு ஆக்கிரமிக்கலை. நீங்கள் கட்டியிருக்கிற நீதிமன்றங்கள், கட்டியிருக்கிற எம்எம்டிஏ, இங்கே இருக்கிற வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள். லேக் ஏரியா. லேக் ஏரியான்னு என்ன? ஏரியை தூத்துட்டு அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் லேக் ஏரியான்னு வச்சுருது. ஏரி பகுதின்னு வச்சா அடிச்சிருந்துருவான், எங்கடா ஏரியன்னு கேட்பான். லேக் ஏரியானா புரியாதுல்ல? நீரின்றி அமையாத உலகம்னு சொன்னவனுக்கு ஏரியை தூத்துட்டு நீ வந்து கோட்டம் கட்டினாலே தானே நீங்கள்? ஒரு அடிப்படை கேள்வி தானே தம்பி, நான் இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறேன், ஆக்கிரமித்து கல் ஊண்டும் போதே தடுக்காமல் ஆட்சியர், வட்டாட்சியர், அந்த பகுதியில் இருக்கிற கட்சிக்காரர்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்க? எம்எல்ஏலாம் என்ன பண்ணாங்க? எம்பிலாம் என்ன பண்ணாங்க? எந்த ஒரு வீட்டையும் இடிக்கும் போது இவங்க என்ன சொல்லுவாங்க? ஆக்கிரமிப்பு. 70 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவனை ஆக்கிரமிப்புன்னு சொல்கிற அவமானமா இல்லை? நீ மின் இணைப்பு கொடுத்து, குடிநீர் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு கொடுத்து, வாக்குரிமை கொடுத்து, குடும்ப அட்டை கொடுத்து, வரி வாங்கியிருக்க நீ, வீட்டு வரி. இப்போ வெக்கமாக இல்லை சொல்கிறதுக்கு ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னு? எல்லா இடங்களையும் இடத்த பறிக்கும்போது வைக்கிற குற்றச்சாட்டு தான், மறுக்க முடியுமா நீங்கள்? பல நீதிமன்றங்கள் ஆக்கிரமிப்பெல்லாம் கட்டப்பட்டிருக்கு, நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சு. அது 1100 ஏக்கர் ஈரப்பகுதிங்கிறான், ஈரநிலை, அதிலிருந்து தான் குடிநீரே வருது. இப்போ நான் ஒன்று ஒரு கையில் வைக்கிறேன், 4100 ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன, யாராவது சொல்லுங்க. இந்த 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 ஏர்போர்ட் இருக்குல்ல, இந்த விண்ணூர்தி, அதில் ஏதாவது பிரச்சனையா? நெரிசலாக இருக்கீங்களா? இல்லை ஒரு விமானம் இறங்கும் போது இன்னொரு விண்ணூர்தி பறக்கிறதுக்கு எதுவும் இடையூறா இருக்கா? இதுவே 1100 ஏக்கர், ஆண்டு ஒன்றுக்கு 90 லட்சம் பேர் தான் வர்றான் போகிறான், 1 கோடியே தொடலை ஒரு ஆண்டுக்கு. இப்போ எதுக்கு 4100 ஏக்கரில் அது ஏர்போர்ட்? இதுக்கு இந்த ஏர்போர்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த ஏர்போர்ட் என்ன, இது வந்து இது என்ன ஆகும்? அது பெரிய ஸ்டோரி, இது சும்மா, இது வந்து அது ஏன்னா இது என்ன கொடுமை பாருங்க. எங்க ஐயா கேட்டார்ல, அந்த முரசொலியா, முரசொலி அலுவலகம் இருக்குல்ல, இல்லை அவங்க மனச்சான்றோட சொல்லிட்டோம், அன்னாரிவாளையமும் முரசொலி அலுவலகமும் ஆக்கிரமிப்பு இல்லை. எல்லாம் ஆபத்து பாந்தவர்னா சாஸ்திர பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அது ஏரி பகுதியை நீர்நிலை பகுதியை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டதுன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே, ஏன் அது மேலே நடவடிக்கை இல்லை? நடவடிக்கைக்கு பதிலாக என்ன மாதிரி கொண்டு வந்தீங்க தெரியுமா? அரசு இடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1 கிலோமீட்டர் பகுதி சுற்றளவுக்குள்ள அதற்கு இணையான ஒரு நிலப்பரப்பை கொடுக்கணும்ட்டு. இதற்கு இணையான நிலப்பரப்பு அங்கே இருக்குன்னா ஏன் அதையே அவர் பயன்படுத்திக்க வேண்டியது தானே? எதுக்கு அரசு இடத்த எடுக்கணும்? அது யாருக்காக கொண்டு வரப்படுது? இதையெல்லாம் ஆக்கிரமிப்பு, மக்கள் குடியேற்றங்களை தகர்க்கிற நீங்கள், இடிக்கிற நீங்கள், சாஸ்திர பல்கலைக்கழகத்தை அடிக்க வேண்டியதானே, அந்த ஆக்கிரமிப்பு பகுதியை மீட்க வேண்டியதானே?
ஏன்னா எஜமான் கோச்சுப்பாரு. இது ஒன்றும் ஏதோ சொல்கிறாங்க நம்ம கேட்டுக்கிறோம். அதுதான் நம்ம தயாராக எப்பவுமே போருக்கு தயாராக இருக்கிற ஆளுங்க நாங்கள் தான். 24 நாங்கள் தனித்து போட்டிடுவோம். இதே மாதிரி 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 20 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், போட்டிடுவோம். எப்பவுமே தனித்து தான். சாப்பாட்டில் கூட்டு பொரியல், சண்டையில் தனியாக தான் போடுவோம். நீங்கள் ஹீரோ ஒரு ஆள் தான் இருப்பார், ஆனால் ரவுடி இருந்து வில்லன் இருந்துக்கிட்டு 10 பேர் அனுப்பான், 20 பேர் போடாவண்ணா வெட்டி எழுதுட்டு வாடா அப்படின்னு அடிச்சு தூக்கிட்டு வாடான்னு. ஹீரோ தனியாக தான் இருப்பார், 50 பேர் வருவான் அடி வாங்கிட்டு போவான். இந்த உளவியில் பழக்கப்பட்ட மக்கள். நான் வந்து தனித்து நிற்கலை, இத்தனை கோடி மக்களோடு இணைஞ்சு நிற்கிறேன், மக்களுக்காக நிற்கிறேன். என்றைக்கு இதை புரிந்துக்கிறாங்களோ மக்கள் வெல்ல வைப்பாங்க, அவ்வளோதான். அதில் போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை. கோட்பாட்டளவில் எங்கள் கோட்பாடை ஏற்று, இப்போ ஆமாம் நான் தலைவரை பிரபாகரனை ஏற்றுக்கிறேன், இந்த நிலத்தை ஒரு தமிழ் மகன் ஆளணும், இது என் காடு என் மலை என் ஆறு என் ஏரின்னு நேசிக்கிற ஒருத்தன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி யாரும் வரலையே. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பயலோடு சேர்ந்து நம்ம தோற்று போனால் நான் அங்கே போனால் 2 சீட்டு ஜெயிக்கலாம், தேர்தலுக்கு காசு கொடுக்காமல் வெல்ல முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ காசு கொடுக்குற வலிமையில் இருக்கிற கட்சியோடு சேரணும்னு நினைக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக ஒரு நோய் ஆகுது, அதை நம்ம எதிர்க்கிறோம். அதனால் நம்ம தனித்து தான் போட்டியிட முடியும். இப்போ நீங்கள் கேட்குறனால தம்பிகிட்ட கேட்குறேன், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நம்ம எல்லாரும் பேசுகிறோம் நானும் நினைக்கிறேன். எந்த கட்சியோட சேர்ந்து எந்த கட்சியோட சேர்ந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலாம்? ஒன்று தோணுதில்ல, இவங்களை ஒழிச்சா தான் ஊழல் லஞ்சத்தையும் ஒழிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? தனித்து தான் போடணும். அதிகரிக்கும், அதிகரிக்காமல் எப்படி இருக்கும்? அதிகரிச்சுட்டு தான் போகுது. நீங்கள் 1.1 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடு வந்து 7 விழுக்காடுக்கு வாக்கு உயருதுன்னா அப்போ அதிகரிக்கும் தான் அர்த்தம். களப்பணியாளர்கள் வாக்கை பெறுவதற்கான, களப்பணியாளர்கள் உழைக்கிறதுக்கான தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அது ஏன் நீங்கள் யாரோட கேட்குறீங்க? நான் பல தடவை சொல்லிட்டேன், நீங்கள் இப்போ 26 போடுங்க வந்துடுறேன். உங்களை யார் வேணாம்னா, நாங்கள் நான் ஒரு கோட்பாட்டை சொன்னேன் பாருங்க, மூங்கி எல்லா விதைகளும் விழுந்தவொடனே சீக்கிரம் முளைக்கும். மூங்கில் விதை வந்து முளைக்காது, நிறைய காலம் எடுத்துக்கிறோம். குறிப்பாக சீன மூங்கில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் எடுத்துக்குது. ஆனால் அது என்ன செய்யுதுன்னா, 5 ஆண்டுகள் முளைக்கலைன்னு அந்த விவசாயி விட்டுட்டு போகிறதில்ல, தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஆனால் 5 வாரத்தில் 50 வந்துடுது, இந்த இவ்வளோ உயரத்துக்கு மேலே போயிருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறான்னா, அந்த 5 இந்த படக்குன்னு உயர்ந்து வளர்வதற்கான அந்த வேரை வந்து உறுதிப்படுத்திக்கிறதுங்கிறான், நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு 5 வாரத்தில் 50 வந்துருக்கிறான்னு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், படக்குன்னு 50 வளர்றதுக்கு வேரை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த காலங்கள் தான் இது. எப்போ வளருவேன், எப்போ உங்கள் மேற்கூரையை தாண்டி உயர்வேங்கிறதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கால வரையறை இருங்க, நல்ல குறிகாரத்தை கேட்டுக்கொள்ளுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அது மக்களுக்குள்ள, இப்போ எங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்க மாற்றம், என் பின்னாடி ஓடி வர்ற பிள்ளைகளுக்கு ஏற்படுற மாற்றம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 30 லட்சம் பேருக்கு ஏற்பட்டிருக்க மாற்றம், இன்னும் 1 கோடி பேருக்கு, 90 லட்சம் பேருக்கு ஏற்பட்டுச்சு, அல்லது 70 லட்சம் பேருக்கு ஏற்பட்டுச்சுன்னா மாற்றம், அவ்வளோதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னாச்சு? இல்லை இல்லை, அதில் மாணவர்கள் அமைப்பு இருக்குது, ஆனால் அன்னைக்கு வந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி அரசியல் நெருக்கடி. ஒரு மாணவன் வந்து இங்கே வரும்போது அவன் வந்து நம்ம பிள்ளை இருந்தால் அவனுக்கு வழக்கு போடப்படுது, மிரட்டப்படுறாங்க. அவங்க வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ளே நம்ம போக முடியல. ஏன் கல்லூரிகளுக்குள்ளே போய் என்னை பேசுகிறதுக்கு தடை இருக்குது, அதை மீறி என்னை அழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து மாணவர்களோட நம்ம வந்து கேள்வி பதில் வைக்கும்போது அவர்கள் கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்ல, அதுலேருந்து அவங்க அரசியல் தெளிவு பெற, அதெல்லாம் ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அது மெதுவாக தான் வளரும், மெதுவாக தான் வரும். குறைச்சிட்டீங்க, நீங்கள் மாணவர் வாக்கு செலுத்தலாம், மாணவர் அரசியல் பேசக்கூடாதுன்னு எப்படி? ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவர் வாக்கு செலுத்துகிற வயசுக்கு வந்துடுறாரு, 18 வயசுக்கு மேலே ஆயிடுது, ஏன் அவரை வாக்கு செலுத்த முடியும்?
நீங்கள் வச்சுருக்க அமைப்பு அப்படி இருக்குது. நீங்கள் பாருங்கள் தம்பி, 25 வயசு வந்தால் தான் நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட முடியும். ஆனால் மாவட்ட ஆட்சியராக வந்து 21 வயசில் தேர்தலை நடத்திட முடியும். எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்கள். தேர்தலை கண்டக்ட் பண்ண முடியும், தேர்தலை கண்டஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு 25 வயசு வரணுங்கிறீங்க. ஆனால் 21 வயசில் நான் கலெக்டராக வந்து மாவட்ட ஆட்சியராக வந்து தேர்தலை நடத்திட முடியும்னு நம்புகிறீங்க. எப்படிப்பட்ட ஆங்கிலத்தில் சிஸ்டம், நம்ம சொல்கிற அமைப்பு எப்படி இருக்குது பார்த்துக்குறீங்க. அதனால் மாணவர்கள் பேரெழுச்சியாக வர தயாராக இருக்காங்க. எந்த கல்லூரியிலையாவது மாணவர்கள் அரசியல் பேசலாம்னு இருக்கா? இல்லை ஒரு தலைவன் போகிறான் அங்கே அரசியல், தயவு செய்து மாணவர்கள்ட்ட அரசியல் பேசிடாதீங்கன்னு சொல்லத்தான் ஆள் இருக்கே ஒழிய. அதுதான் அச்சம். பல லட்சங்களை கட்டி படிக்க போகிற பிள்ளைகள், ஒரு ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும் கனவோடு போகிற பிள்ளைகள், ஒரு வழக்குன்னா பாதிக்கப்படும். இப்போ தங்கை ஸ்ரீமதி பிரச்சனைகளை போராடின பல பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைகள் மேலாம் வழக்கு. இப்போ பெற்றோர் என்ன நினைப்பாங்க? அப்போ போராட்ட களத்துக்கு வரக்கூடாது, அரசியல் களத்துக்கு வரக்கூடாதுங்கிற நிர்பந்தத்தை உருவாக்குவதே ஆட்சியாளர்கள் தான். அப்புறம் எப்படி மாணவன் வருவான்? அதுதான் பிரச்சனைகள் இருக்கு. இதில் நான் என்ன கருத்து சொல்ல முடியும் தம்பி? நீங்கள் இப்படி கேட்குறீங்க, அது அவங்க கட்சி பிரச்சனை. அது ஒருத்தர் ஒன்றிணைந்து வேலை செய்யுங்கிறாரு, ஒருத்தர் அது சரி வராதுன்றாங்க, அது அவங்க பிரச்சனை. ஏன்னா இப்போ பாஜக எதிர்கட்சியா ஏன் இது? பாஜகவை எதிர்த்து நாங்க இந்தியா முழுமைக்கு ஆள்ற கட்சியை எதிர்த்து எதிர்கட்சியா காட்டிக்கிறது யாரு இருக்கா? நீங்க காட்டிக்கிறலாம், அவ்வளவுதான். நீங்க எப்படி அது எந்த பிரச்சனையில நீங்க நேர்மையா ஒரு பதிவு பண்ண முடியும்? இல்ல நதிநீர் உரிமையில, மேகதாதுல அணை கட்டுவதில், கச்சத்தீவு மீட்புல, இல்ல என்ன சொல்லுங்க, அணு உலை மூடுவதில், எந்த இடத்துல நிற்பீங்க? என் மொழி மீட்பு, எந்த இடத்துல நீங்கள் எனக்காக நிற்பீங்க? நீங்கள் 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 ஒன்று வளக்கொள்ளையில் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடுன்னு, என் மலையை மணலாக்கு நொறுக்குவதில், என் ஆற்று மணலையை அள்ளி விற்பதில், இதிலெல்லாம் உங்கள் நிலைப்பாடுன்னு. அப்போ நீங்கள் எது ஒன்றை நீங்கள் தீர்ந்து போகிற வளம், தீராத வளம்னு ரெண்டு வளம் இருக்குது. இப்போ தீர்ந்து போகிற வளம் ஆற்று மணல், தீர்ந்து போகிற மணல் மலை மணல், தீராத வளம்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன்லாம் மக்கிய மரக்கழிவு, ஆடு மாடு கழிவுகள்லேருந்து, குப்பையிலேருந்து எடுக்க முடியும் பயோகேஸ்னால் அது தீராத வளம், சூழியலுக்கு பாதுகாப்பு. பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை அறுத்து உறிஞ்சுவது என்பது தீர்ந்து போகிற வளம், பூமிக்கு எதிர்கால தலைமுறைக்கு ஆபத்தானது. இதில் எது உங்கள் நிலைப்பாடு? அப்புறம் திடீர்னு பாரதிய ஜனதா வந்து நாங்கள் தான் எதிர்கட்சியாக இருக்கோம், நாங்கள் தான் எதிர்கட்சியாக இருக்கோம் பேசுகிறது, அது மேலே அதிகாரம் இருக்குது, ஊடகத்தை மிரட்ட முடியும், பணிய வைக்க முடியும், எங்களை பற்றி பேசுங்கன்னு சொல்ல முடியும். அதனால் அவங்க காட்டிக்கிறாங்க. அது எதிர்கட்சியாக எந்த இடத்துல இயங்குது? சரி, மின் மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம். ஐயா, தம்பியுடைய அண்ணாமலையுடைய நிலைப்பாடு என்ன? சரி, 5G அதானி அம்பானி கொடுத்ததில் அவருடைய நிலைப்பாடு என்ன? அரசு தம்பி, அரசு வச்சுக்க வேண்டியதானே. நான் உங்களுக்கு இது நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. அப்படி அப்போ நான் கேட்க நான் அண்ணன் கேட்குற 90,000 கோடி, 100,000 கோடி செலவழித்து தேர்தல் எதுக்கு நடக்கணும்? இந்த அலைவீசியை நல்லா நடத்திடுவார், சாலையை அவர் நல்லா போட்டுருவார், தண்ணீரை அவர் நல்லா கொடுத்துருவார், மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி உடனே கொடுத்துருவார், நாட்டையும் 5 வருஷம் அதானிக்கு டெண்டரு, அடுத்த 5 வருஷம் அம்பானிக்கு டெண்டரு, ஓட்டு போடுற செலவு மிச்சம், இந்த 90,000 1,00,000 கோடி மிச்சம், என்னது எதுக்கு அதை? அது எதுக்கு கமிஷன் வாங்கி கையெழுத்து போட்டு புறக்குற வேலை செய்கிறதுக்கு? அவன் தான் WTO சொல்கிறானே, நீர் வந்து உயிராகரம் கிடையாது, அது அத்தியாவசியான அத்தியாவசிய பொருள் இல்லை, அது விற்பனை பண்ணுறோம், ஒரு சந்தை பொருள், அதை முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கமிஷன் வாங்கி கையெழுத்து போட்டு போன்றான், அது கையெழுத்து போட்டி இல்லை. அப்புறம் என்ன இருக்குது? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் தனியார் தானே நல்லா நிரூபிப்பான, அரசு தன் தோல்வியை ஒத்துக்கட்டும், என்னால் முடியல, முதலாளி தான் நல்லா செய்கிறானா, நீ எதுக்கு? ஒரு கேள்வி கேட்குறோம்ல, நீங்கள் எதற்கு? இதர்மே ஷாத்தே இந்தியா சவர் நேஷன் ஹே, இதுக்கா? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான்ஸ் நம்பர் 1 ஹே, எக்ஸ்போர்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டா முதலாளிகளா? இதில் என்ன உனக்கு பெருமை இருக்குது? இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. இந்துஸ்தான் ஏற்றுமதி செய்யலையே, அதில் இருக்கிற 3 முதலாளி ஏற்றுமதி செய்கிறேன்.
இந்தியர்ல நீங்க நீங்க ஏற்றுமதி செய்யறீங்களா? சம்பந்தம் இருக்கா? அப்ப அதானி உலக பணக்காரர்கள் பட்டியல வந்துட்டாரு, எல்லா இந்தியருக்கும் அந்த அதுல பங்கு இருக்கா? சம்பாரிச்சுக்காரா? 160,000 கோடி கடன் பெற்றிருக்காரா? இருங்க, 160,000 கோடி கடன் பெற்றிருக்காரா இல்லையா? அது சம்பாரிச்சதா? அப்படியா? அசட் எப்படி வந்துச்சு சொல்லுங்க. இல்ல, எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்படி வந்துச்சு? ஏதோ நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்டுக்கிறோம், கேட்டுக்கிறோம், வேற வழி கிடையாது. மகிழ்ச்சி. ராஜ்குமார்.